பிறந்து 25 வயசு 30 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்லி கொடுக்காத டாக்டர் சார், ஒரே டென்ஷன் சார், ஒரே பிரஷர் சார், அதே டென்ஷனோட அதே பிரச்சனை வந்து டாக்டர் டைம் போயிருவான், டாக்டர் டென்ஷன் ஆகி விட்டு போயிருக்கான். ஏடா ஏன் டென்ஷன், உன் டென்ஷனை குறைய எடுத்து ஏன் வந்தா என்ன டென்ஷன் ஆகி விட்டு போயிட்டியா? இயல்பாக எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ அவனுடைய உலகத்துக்கு போது, அவனுடைய வாழ்க்கைக்கு போகும்போது உங்களுடைய டென்ஷன் பிரஷர் எல்லாவற்றையும் தாண்டி இந்த கட்டமைக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. அந்த தீர்வு இங்க உட்கார்ந்து உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த தீர்வு, அந்த தீர்வை நீங்கள் காண ஆரம்பிக்கும் போது யாரையும் இங்க கட்டாயப்படுத்த மாட்டீங்க. ஸ்கூலை முக்கியமா கட்டாயப்படுத்த மாட்டீங்க. அவனை இப்படி படிக்கிறீங்க அப்படி எல்லாம் அவன் படிக்க ஆரம்பிச்சுவான், ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சுவான். டெய்லி எங்க அப்பா என் கூட அரை மணி நேரம் இன்னைக்கு விளையாடுறாரு. எத்தனை புள்ள சந்தோஷமா சொல்லிடுவோம். இன்னைக்கு நான் முழுக்க எங்க அப்பா என் கூட இருக்காரு, இன்னைக்கு நான் முழுக்க எங்க அம்மா என் கூட விளையாண்டாங்க. வித்தியாசமா இருக்கும். இதை விட பெரிய பார்க்காம இன்னைக்கு வருஷத்துக்கு வந்தாலும் டெப்ரஸ் ஆகிருந்தாலும் கொடைக்கானல் கூட்டிட்டு கிளம்புவாங்க, குடும்பத்தோட கிளம்புவாங்க. பாத்தீங்க அப்படின்னா அங்க போறதுக்காகவே கையில ஒரு டாக்லெட் எடுத்து போற குடும்பம்லாம் இருக்கு. அச்சிக்கோ டாக்லெட் செலவு கொடுத்தாங்க, இங்கே பஞ்சு டாக்லி செலவு கொடுத்தாங்க, ஏன்டா ரெண்டு டவுன் பெட்ரோல் போட்டாங்க, அங்கேயும் பெட்ரோல் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. எதுக்கிட்ட வாழ்க்கை இப்படி எல்லாம் வாழணும் அப்படின்னா, இப்படி ஸ்கெட்சு போட்டு வாழணும் அப்படின்னு சொன்னா, இப்படிதான் கணக்கெடுத்து வாழணும், இப்படிதான் பட்டயம் போடணும் அப்படின்னு சொன்னா, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு பின்புலத்துல தேச கொஞ்சம் தலைவலிக்கும். சஞ்சய் ராமசாமி மாதிரி நடந்தாலும் ஞாபகம் வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை உங்களுடைய குழந்தைகளின் முகத்தை பாருங்க. அவங்க செய்யறது நீங்க செய்ய முற்பாடுங்க. அவங்களுக்கு மத்தியில் நீங்களும் ஒரு குழந்தைங்களா இருக்க கத்துக்கிட்டீங்க, பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில பள்ளிக்கு அதிகமான அழுத்தத்தை கொடுக்காமல் நீங்களே ஒரு பள்ளிக்கூடமாக மாறுவீர்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களோடு சேர்ந்து நீங்களும் ஒரு மாணவர்களாக, பெற்றோர்களாக நீங்களும் ஒரு மாணவர்களாக, அந்த ஆசிரியர்களுக்கு நெருக்கமானவர்களாக, அந்த கல்வியை ஆரோக்கியமாக பெற்றுக் கொடுக்கின்ற சூழலை உருவாக்குவதில் பங்கு பெறுபவர்களாக கண்டிப்பாக இதுதான் திட்டமிட்ட வாழ்க்கை என்பதையும் சேகமான மனிதர்களுடைய பழக்கம் இல்லாத ஒரு சூழலை பார்த்துவிட்டு குழந்தைகள் உலகத்துடன் குழந்தைகளாக மாறுவதற்கு அதுக்கான எல்லா விஷயமும் உங்களுக்கு அடங்கியது. முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த வாழ்க்கை உங்களுக்கு இனிப்பாக அமையும். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளியினுடைய நிர்வாகத்தை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தேங்க்யூ. Now, I would like to call upon our special guest, Dr. R. S. Ramaswamy sir, to address our audience. அருமையான மாலை பிரதிநிதியை தொடங்கி இடரை திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அனைத்து பெற்றோர்களும் ஆவலாக எப்பொழுதெல்லாம் தங்களுடைய வேலையை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சூழலிலே இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்திய எஸ்எம்பி மாணிக்கனாளர் பாக்கியத்தம்மாள் பள்ளியினுடைய தாளாளர், நான் பள்ளியில் நுழைந்த பொழுதே கூறினேன், எங்களை வளர்த்த இடம், ஏனென்றால் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக எம்எஸ்பி மெமோரியல் ஞாபகார்த்த உயர்நிலைப் பள்ளியிலே பயின்றேன். அப்பொழுது திண்டுக்கல் என்றாலே அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரே பள்ளி எம்எஸ்பி சோழிநாதர் மெமோரியல் பள்ளிதான். அந்த அளவிற்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் மாணவர்களுடைய மத்தியிலே புகட்டிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்திற்கு நான் இன்று வந்திருப்பது உண்மையிலேயே மிக சந்தோஷமாக இருக்கிறது, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவர்களை நாங்கள் கடவுளாக பார்ப்போம்,
அவர்கள் மாலை நேரத்திலே எம்எஸ்பி பள்ளியிலே வந்து ஒவ்வொரு மாணவர்களாக பார்த்து அவர்களை எப்படி இருக்கிறாய் தம்பி, என்ன படிக்கிறாய் தம்பி என்று கேட்பது கூட காதுகளிலே கேளாத அளவிற்கு அவ்வளவு மென்மையாக பேசக்கூடிய ஒரு தன்மை. அந்த தன்மை பெற்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த பள்ளிக்கு தாளனார் என்பதால் உண்மையிலேயே பெரும் மதிப்பு. அந்த வகையிலே அவர்களை வணங்கி இந்த அருமையான பள்ளிக்கு தலைவராக இருந்து செயல்படுத்தக்கூடிய நட்பின் இலக்கணமாக விளங்கக்கூடிய எங்கள் ஆரியர் நண்பர் ஆடிட்டர் உயர் திரு சிற்றம்பரம் அவர்களை இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி இந்த அருமையான பள்ளியை சேவை மனப்பாடோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடார் உறவின் முறையினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் தலைவர்களையும் உபதலைவர்களையும் செயலர்களையும் துணைத் தலைவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி நான் பேச வேண்டிய இடமே இல்லாத அளவிற்கு அருமையாக, ஏனென்றால் அவர் ஒரு கலைஞர், பேச்சாற்றல் மிக்கவர். மதுரை எஃப்எம் என்றாலே அப்துல்தான். அந்த அளவிற்கு நேருடைய மனதில் மட்டுமல்ல, பொதுமக்களுடைய மனதில் மட்டுமல்ல, கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நெஞ்சிலே இடம் பிடித்த ஒரு அறிவிப்பாளர், அந்த தொகுப்பாளர். அவர் இங்கு வந்திருப்பது நமது பெற்றோர்களுக்கு தான் பெருமை, அவர்களுக்கு தான் இன்று செவிக்கு உணவு. அந்த அளவிற்கு அருமையான கருத்துக்களை கூறினார்கள் அவர்களுக்கு. இந்த நேரத்திலே நான் உண்மையிலேயே பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் நானும் ஒரு பள்ளி தாளாளர் என்கின்ற முறையிலே எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த அளவிலே அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை பாராட்டி இந்த பள்ளியை அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர்கள், துணை முதல்வர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறி இந்த விழாவிற்கு முத்தாய்ப்பாக அமைந்த சுலோகம் செல்லிய அந்த இரண்டு குழந்தைகளை உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். மூன்று குழந்தைகள், அந்த குழந்தைகளை எப்படி இப்படியெல்லாம் ஒரு போல்டு செய்கிறார்கள் என்று உண்மையிலே வியப்பாக இருந்தது. அவர்கள் செய்த அந்த சான்ஸ்கிரிட்ல வந்த சுலோகங்கள் சொன்னதும் சரி, அவர்கள் கடவுள் வாழ்த்து பாதியும் சரி, பெரும்பாலும் எல்லா பள்ளியிலும் இது நடக்காது. எந்த பள்ளியில நாங்கள் தான் நடத்துறோம், 21 வருஷம் நடத்துறோம், இருந்தா கூட நாங்கள் செய்து முயற்சி செய்யாத இந்த அதான் எஸ்எம்பி, அதான் எஸ்எம்பி உண்மையில எப்படி போன் பண்ணான்னு தெரியல. அந்த பாராட்டுகள் அனைத்தும் நம்முடைய அர்ப்பணிப்புடன் கொண்ட ஆசிரியர்களுக்கும். நிறைய சொன்னாங்க சார் சொல்லும் பொழுது, ஆசிரியர்கள்ங்கிறது கேஜிஸ் வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்டா சொன்னாங்க. ஆசிரியர்கள் இருக்காங்க, கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க, ஆயாஸ் இருக்காங்க. உண்மையிலேயே எங்க ஒரு வரைமா ஒரு சென்னையில கூட இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பான ஒரு சேஃப்டியான ஒரு மாணவர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அவர்களுடைய பெற்றோர்கள் எதிர்பார்த்து தந்தாம்ல அவங்களை ஃபீட் பண்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சென்னையில கூட நான் கேள்விப்பட்டேன், டெல்லி ஸ்கூல்ஸ்ல கூட அந்த அளவுக்கு இல்லை. உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு தூரம் வந்து அவங்க பிளான் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும், பேரண்ட்ஸ்க்கு எப்படி எப்படி எல்லாம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சேஃப்டி பாயிண்ட், ஒரு சார் வந்து முன்னால சொல்லுவாங்க, இங்க எஸ்எம்பியில இருக்கக்கூடிய ஸ்லோகனே இருக்கும், டீச்சர்ஸ் ஆர் செகண்ட் பேரண்ட். நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க இது. உண்மையில நான் சொல்ல போனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ங்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்மளுடைய டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ங்கிற அளவுக்கு நீங்க கொண்டு போயிட்டீங்க. உண்மையில சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஆண்டறிக்கையில சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க, ஸ்டடீஸ்ல மட்டுமல்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் கொடுக்க போறோம். ஏன்னா நாங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாண்ட இந்த ஃபுட்பால் கிரவுண்டு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சார் சொன்னாங்க, அப்துல் கலாம் அப்துல் சார் சொன்னாங்க, இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய ஹெல்த் ஆஸ்பெக்ட்லயும் சரி ரொம்ப லேக்கிங். நிறைய மதுரையிலையும் சரி, நத்தத்திலையும் சரி, ஈவன் எல்லா ஏழு சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட இப்ப டெஸ்ட் டியூப் பேபிஸ் தான் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரே காரணம், நம்முடைய உணவு பழக்கமும் உழைப்பு பழக்கமும் இல்லாதது குறைந்ததுதான். அந்த வகையிலே நம்முடைய எஸ்எம்ஓடைய முயற்சி அருமையான முயற்சி. நல்ல ஹெல்த் ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல உடலைப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவங்க விளையாட்டை ஆர்வத்தை உண்டுவிட வேண்டும், விளையாட்டை தூண்டுவதற்கு செயல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற முயற்சி அருமையான முயற்சி. அந்த வகையிலே அதை பாராட்டு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன்.
அது மட்டுமல்ல, உங்களுடைய சார் சொன்னாங்க, அப்துல் சொன்னாங்க, நிறைய பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க, எவ்வளவு நேரம் நீங்க அவங்களோட உரையாடல் நடத்துறீங்க, அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறீங்க, நல்லா சொன்னாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐக்கோ மட்டுமல்ல எஸ்கியூ ஈக்கியூ இருந்தால்தான் ஒரு நபர் நல்லா இருக்க முடியும், வரக்கூடிய ஒரு வருங்கால சந்தேகங்கள் நல்லா இருக்க முடியும். ஐக்கியூலதே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மதிப்பெண் எடுக்கிறாங்க, என்ன மார்க் வாங்குறாங்க, எப்படி படிக்கிறாங்க, இந்த மாதிரி அறிவுபூர்வமான செயல்கள் மட்டுமே நம்மளுடைய ஆர்வத்தையும் நம்முடைய கவனத்தையும் செலுத்துறமே தவிர, பெற்றோர்களாக அந்த குழந்தையுடைய எமோஷனல் கோஎஃபிஷியன்ட், அவனுடைய எமோஷனல், அவனுடைய உணர்வு ரீதியான சில போராட்டங்கள் அவன் தேர்க்கக்கூடியதை எப்படி நம்ம வந்து கோப்ப பண்ணி கொண்டு போறோம், அவங்களை எப்படி அவன் பேலன்ஸ் பண்றோம், அவங்களை எப்படி அந்த உணர்வு பூர்வமான போராட்டம்